உடனே கண்டுபிடிக்கணும் பெட் காஃபி பிளீஸ். என்னது பெட் காஃபியா? பெட் காஃபி உடச்சா பெட்டே இல்ல, இதுல காஃபி வேறையா? காலையில எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், அது மனுஷன் செய்யற வேலை. 300 மில்லி அடிக்கணும், தொழிலுக்கு போகணும். தொழில இன்னைக்கு கிண்டி ரேட்டு. ஐயோ சத்தியமா சொல்றேங்க, எனக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. சரியில்லைங்க, பிட்பாய்ஸ் அடிக்கணும். குதிரை கிட்டியா? பாக்க வர்றவங்க கிட்ட பிட்பாய்ஸ் அடிக்கும். ஐயோ எனக்கு திருடவே தெரியாதுங்க. திருட தெரியாதா? அடிச்சா குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். குடல் தெரியும், குந்தாணி எங்க இருக்கு? எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆம்பளைங்க திருடுறதா நம்ம பரம்பரை தொழில். ஆச்சா மறந்துடாத. என்னப்பா உனக்கு மெய்யாலுமே திருட தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க, திருட தெரியாது. நாளைக்கே உனக்கு திருடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த வேண்டியதான். என்னப்பா? சரி சார். சரி சாரா, மரியாதை எல்லாம் பேசாத, மாமான்னு கூப்பிடு கைக. சரி மாமு. மச்சான் தச்சி கம்முனு கட கைதே கசுமால தூத் தெரிக்க. கைதே கசுமாலும் தூத் தெரிக்க. ஆஹா மாமலே, இவன் நம்ம வரம்புறான். பம்பாயில எத்தனை சுத்தி கிளம்பிருக்கான் மாப்பிள. லண்டன்ல நீங்க எதை பிரியமா சாப்பிடுவீங்க காலையில? மாமாஜி காலையில ஒரு கப் சைனா டீ. ரெண்டு போற வரையா? இந்த அம்மாவாசி பின்னால வருமே, அதா அத எப்படி சாப்பிட முடியும்? ஆரம்பிக்க போறியா? வேணா விடு. அந்த புறம் இல்ல மாமாஜி, நம்ம டீ கடை போற. டீ கடையா? லண்டன்ல டீ கடை இருக்கா? இல்ல நீங்க போய் வச்சீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. லண்டன்ல தாராவின்னு ஒரு இடம் இருக்கா, அதுல நிறைய தமிழர்கள் இருக்காங்களா? பம்பாயில எல்லாம் இருக்குது தாராவி. இந்த தாராவியில ஆவின்னு ஒரு சொல்லு இருக்கே, அத கவனிச்சீங்களா?
நீராவிங்கிற சொல்லலையும் ஆவி இருக்கு. நீர் செத்து போனா ஆவி ஆயிடும், அதனாலதான் அதுக்கு நீராவின்னு பேரு. மாப்பிள ஆஸ்பத்திரி போ வாங்க. ஆஸ்பத்திரிக்கா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமாஜி. உங்களுக்கு சொன்ன நோயாளி எல்லாம் வரமாட்டாங்க பாக்க வேணாம். என்ன தொழிலே மறந்துடுறீங்க? என்ன மாப்பிள உங்க பேச்சு பழக்கம் எல்லாம் ஒரே அசிங்கமா இருக்க. டாடி லண்டன்ல அவர் எல்லா நாட்டு ஆளுங்களோட பழகி இருக்காரு, அதனாலதான் அவருக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் வந்திருக்கு. பழக்கம் வழக்கம் இந்த ரெண்டுலயுமே கம் இருக்கு. கம்முன்னா வான்னு அர்த்தம், கம்முன்னா கோந்துன்னு அர்த்தம், கம்முன்னு இருந்தா சும்மா இருன்னு அர்த்தம். அடா டாடா டாடா, இந்த கம்முங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் எத்தனை அர்த்தம். என்ன இது, யாரையும் காணா? மேஜர் அர்க்காலி எல்லாம் காணா? இப்ப நான் எங்க இருக்கேன்? மாப்பிள எனக்கு டாக்டர்னு தான் பேரு, ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன். சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தையே தொட மாட்டேன், விபூதி குங்குமத்தை கொடுப்பேன், நோய் குணமாயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. இதுல என்னங்க ஆச்சரியம், இவர் விரதமா இருக்கும்போது நோயாளிகளை தொடரதே இல்லீங்க. ஏன்? மனுஷ மாமிஷத்தை தொட்டா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு தொடாமலே விட்டுருவாருங்க. ஓஹோ, ஏ மச்சக்கால நோயாளிக்கு என்ன வியாதி? ஒண்ணும் இல்ல மாமா, இந்த நோயாளிக்கு மூளைக்கோளாறு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மூளைக்கோளாறா? ஆமாமா, என் மேல நம்பிக்கை இல்லைனா அவன் வாயை திறந்து விட சொல்லுங்களேன். என் பேர் என்னன்னு கேளுங்க. மச்சக்கால அந்த கால இந்த கால ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான். அது ஏன் என் தொழில் என்னன்னு கேளுங்க. திருட கள்ளக்கடத்தக்காரன்னு சொல்லுவான். நான் எந்த ஊர்னு கேளுங்களேன், பாம்பே கல்கத்தா இப்படி எதையா உளறிக்கிட்டே இருப்பான். அங்க பாருங்க. அப்ப இவனை லேசில விடப்படாது, இவனை தரோவா செக் பண்ணணும். கல்யாணம் அந்த இன்டூ மார்க்க ரிமூவ் பண்ண இமீடியட்டா. கட்டாதையா? எடுத்துதான் சார். இப்ப கேளுங்க மாமா. ஏப்பா சார், இவர் பேர் என்னன்னு தெரியுமா? ஏன் சார் தெரியாது, மச்சக்கால. இவருக்கு தொழில் என்னன்னு தெரியுமா? இவன் ஒரு பயங்கரமான சீரன் சார். இவர் ஊர் பேர் தெரியுமா? நம்ம ஊர் சார், பம்பாய். மாப்பிள இனிமே ஒண்ணும் கேட்க வேணாம் சார். பழையபடி போட. என்ன போடணும்? இன்டுமாக போடியா? வாயே திறக்கப்படாது, வாழ்நாள் போற போட. ஆனா எப்படி கையில விட ஒட்ட முடியா? மாப்பிள நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க தான் டாக்டர். என்ன மாமா இதுக்கு போய் என்ன போந்துக்கிட்டு? மாமா இந்த பேஷண்ட் இங்க வச்சிருக்கிறது அவன் நல்லது இல்ல, உடனே மண்டல ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு வச்சிருக்க. குட். கல்யாணம் டாக்டர், அந்த பேஷண்ட வைத்தியக்கார ஆஸ்பத்திரி தூக்கிடுறேன். முடியலன்னா மூணு பேரை கூட்டிக்கோ. டாக்டர் என்ன பாணி, உன்னோட பெரும் பேஜாரா போச்சு. பம்பாயில காஞ்சி போன சப்பாத்தியும் தீஞ்சு போன பூரியும் தின்னுட்டு நம்ம நாட்டு பயக்க வாய்க்கு மறந்துட்டியா? மேடம் நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன், எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும். பரவாயில்ல பாடுபா. செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலத்தொடியாய், நிலாவென சிரிக்கும் மலத்தொடியாய், பைந்த நீதழ் பழரசம் தருவாய். சும்மா கூவாதியா, என்ன பாடுறனே தமிழ்ல பாடியா? நான் ஹிந்திலயா பாடு. யோ தெரியாங்காட்டி, நம்ம கையில கத்துக்கியா? உன் கையில கத்துக்கணுமா? நீயே கத்து.